எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சாமி கும்பிட்றோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வாழை கத்துக்கன்னு வெட்ட வந்திருக்கிறோம் இல்லைங்களா மாமா? வாழைக்கன்று வெட்டு வந்திருக்கிறோம். அப்படியே வண்டி கொண்டு வந்து நல்லா வண்டியெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வாழைக்கன்று வெட்டிட்டு மாந்தலையெல்லாம் ஒடிச்சிட்டு போகலான்னு வந்தால் சுண்டல் ஊறிட்டுக்குது, வடைக்கு பருப்பு ஊறிட்டுக்குது, பொங்கலுக்கு அரிசி ஊறிட்டுக்குது, எல்லாம் ஊற வச்சு போட்டு வந்திருக்கிறோம். வாங்க வண்டி கழுவிட்டு நம்ம மாந்தலையெல்லாம் ஒடிச்சிட்டு போகலாம். வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு. தண்ணி நிறையா இருக்கு, தொட்டி நிறையா. இந்த கல்லு போய் மயந்துக்கு போலப்பா, அப்ப நான் இது பண்ண போறேன். என்ன ஓ தட்டி, அது பக்கம் போடணும், அது ஆறாந்த தகரி அப்படி போகுது. தட்டி தட்டி தண்ணி மோந்து விட்டு ஷாம்பு மக்கு எல்லாம் கொண்டு வந்தாச்சு வீட்டுல இருந்து. ஊத்து வண்டி கழுவு கழுவு. ஒரு வேலை செய்யறது இல்ல பையன், நாளுக்கு நாள். இப்போ அப்பா அம்மாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிட்டாங்க. எங்கள் ஹரி இன்னைக்கு தான் வேலை செய்கிறான். ஏ ஹரி, இன்னைக்கு வண்டி அப்படியே சர்வீஸ் பண்ணதை விட சூப்பராயிரும்னு தேக்கிற தேயில. எல்லா கிராமத்தை வந்து என்ஜாய் பண்ணிக்கூடிய விஷயங்கள் இதெல்லாங்க. அப்படியே நேச்சுரலாக நம்ம அப்படியே வாழைக்கல்லாம் வெட்டுறது, அப்படியே தண்ணி தண்ணி ஓடணும். பைப் பம்ப் செட் ஓடுறப்ப வந்து கழுவுவோம், இன்னைக்கு ஓடல, தண்ணி ஃபுல்லாகிறதுனால அதுக்கு தொட்டில்கள் பறிக்கிற அப்படியே. வீட்டில் இப்படி கழுவ முடியுமா? நமக்கு எவ்வளோ தானே ஊற்றலாம். பைக் கழுவியாச்சு, அடுத்து போய் வாழைக்கண்ணு மாதவிட்டு வந்துடலாம். போலாமா? வேற பைக் உணர்ட்டு. ஆமா, தண்ணி வளைஞ்சதுனாத்த மண்ணுக்குள்ள ஒர்க் சௌரியமா இருக்கு. பரவாயில்ல, ரெடி. இப்போ வாழைக்கண்ணு எடுத்துக்கலாங்க. ஓ ஹரி எடுத்துட்டார். பார்த்து பார்த்து மண்ணுக்குள்ளவை, மண்ணுக்குள்ளவை பால் படு, மண்ணுக்குள்ளவை. ஹரி பார்த்தீங்கன்னா பைக்கு சின்ன வாழைக்கண்ணு இருக்குதான், கொண்டு வரீ. வாழைக்கண்ணு வெட்டியாச்சு, மாந்தளை கொஞ்சம் உடச்சிக்கலாம். போகுது மாந்தளை, வாழைக்கண்ணு, வாழலை சாமி கும்பிட்றக்கெல்லாம் எடுத்தாச்சுங்க. நீ வண்டியும் காஞ்சிருக்கு, நீ போய் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் உன்னை நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம வாழையெல்லாம் எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து கதவு ஜன்னல், நம்ம பைக்கு, நம்ம சாயம்பரம் என்னென்ன ஜாமான் இருக்கோ அதுக்கையும் பொட்டு சந்தனம் திருநீர் வச்சு பொட்டு சந்தனம் வைக்க போகிறோம். ரெடியா? ரெடி ரெடி. இல்லைம்மா, ஒரு ஆள் திருநீர், ஒரு ஆள் சந்தனம், ஒரு ஆள் குங்குமம். மாடாக்குழி சந்தனம், அடுத்து குங்கணம். பார்த்தீங்கன்னா சாமி படமெல்லாம் எடுத்து தொடச்சி நல்லா பொட்டெல்லாம் வச்சாச்சு. நீ வந்து மாலையெல்லாம் போட்டுக்கலாம். இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைனாவே இந்த செவ்வந்தி மாலை தான் ஃபேமஸ். ஆமாம், பொங்கலாக இருந்தால் கரும்பு மஞ்சள் எல்லாம் படைப்போம். வாழைக்கண்ணு கூட இப்போ கரும்பு கிடைக்குமாமா, டவுன் போயிருந்தோம்னா கரும்பு கிடச்சிருக்கு. ஆமாம், இப்போ வீட்டு வாசப்படியில் வந்து வாழைக்கண்ணு கட்டுறோங்க. அடுத்து சின்ன வாழைக்கண்ணு எடுத்து நம்ம பைக் கட்டிக்கலாம். பைக் கட்டிக்கலாம். நம்ம மாயெல்லாம் கட்டல, கட்டிடலாம். இப்போ வீட்டு வாசப்படியில் வந்து மாந்தலை கொடுக்குறோங்க. இந்த மாந்தலை கொடுக்கறது வந்து நம்ம வந்து இந்த காம்பு வந்து முன்னாடி வரக்கூடாது, இது வந்து இப்படி பின்னாடி போகணும். இப்படி எடுத்து இந்த முன்னாடி இலையை வச்சு இதை எடுத்து முன்னாடி குத்தி பின்னாடி போகணும். இந்த காம்பு இப்படி தான் இருக்கணும். இந்த காம்பு வந்து முன்னாடி வரக்கூடாது. சில பேர் என்னவாங்கன்னா இதுமா இப்படி வச்சு இப்படி எடுத்து பின்னாடி கொடுத்து இப்படி பின்னாடி முன்னாடி குத்துவாங்க. அது குத்தக்கூடாது. எப்பவுமே வந்து இப்படி பின்னாடி இந்த கருவி கயிற்றுக்கு பின்னாடி எடுத்து இதை எடுத்து இப்போ பின்னாடி குத்திடணும். இந்த சரியான முறை. அப்புறம் இதில் வந்து மாந்தளை ஒர்க்கிறது வந்து ஒத்தப்படலை ஒர்க்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஆமாம், இதில் ஒரு சின்ன சின்ன சாங்கி ஒரு கிராமத்தில். இப்போது மாவிளை தோரணம் ரெடிங்க வீட்டு வாசலில். இப்போ சாமிக்கு பூவெல்லாம் வச்சாச்சு, மாலையெல்லாம் போட்டாச்சு. சாமிக்கு நம்ம படைச்சிடலாங்க, படையல் படைச்சிடலாம். ஆமாம், கடலை பொரி. இப்போ நம்ம சாமிக்கு வேணுங்கிற எல்லா பிரசாதமும் படைச்சாச்சு. கடலை வரி, அவல், பிஸ்கெட்டு, முறுக்கு, வீட்டில் வடை சுட்டோம், பாயாசங்காச்சு, பொங்கல் சுண்டல், அதிரசம், வாழைப்பழம். பார்த்தீங்கன்னா எங்கள் வீடே ஒரு குட்டி ரூம்பு தான். அந்த பரம் பார்த்தா அந்த பரம் அடிச்சுக்கு, இந்த பரம் இந்த பரம் அடிச்சுக்கு.
இப்போ விளக்கு போட்டு நீ அதை சாமி கும்பிட்டுடலாம். நம்மால் சாயம் போறாரு. மெதுவா நல்லா கும்பிடு. படிக்கணும் காமி, செல்லு மொபைல் பொம்மை படம்லாம் கம்மியா படிக்கணும். காமிக்கு ஒரு பாட்டு கடையில் பாட்டு பாடு. சரஸ்வதி நமஸ்துத்யம் கலவே காமரோயினி வித்யாரம்பம் கரிஷாமி செந்தில் வாங்கனேஸ்வரா. சாமி தொட்டு கும்பிடு, தொட்டு கும்பிட்டு உழந்து கும்பிடு. உனக்கு சரஸ்வதி பூஜையா படிக்கிறத நீ தான படிக்கிற பைய, நல்லா கும்பிடுங்க. பழம் படிப்பறணும், செல்லு பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. போது போய் எந்திரி சாமி, அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. இப்ப சாமி விட்டாச்சுங்க. சாமி விட்டு அடுத்தது வந்து நம்ம பிரசாதம் சாப்பிட்டாதான் நம்மளோட பூஜையெல்லாம் கம்ப்ளீட் ஆகலையா மாமா? இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல சக்கரை பொங்கல், சுண்டலு, வடை, பாயாசம், பருப்பு பாயாசங்க, கூட கடலூரி வச்சு நம்ம கொட்டி நம்ம குட்டீஸோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லோரும் வீட்டில் சூப்பராக ஆயுத பூஜை கும்பிட்ருப்பீங்க இல்லைங்களா மாமா? ஆயுத பூஜை கும்பிட்ருப்பாங்க. நன்றி, வணக்கம். சரி, எப்படி இருக்குது வடை பாயாசம்லாம்? நல்லா இருக்குதா? ஓகே.